அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காமாட்சி அம்மன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வருவது காஞ்சிபுரம் தான். அப்படி பிரபலமாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் போலவே மிகவும் பிரபலமான காமாட்சி அம்மன், அதாவது ஜெர்மனி நாட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோவிலை பற்றி தான் நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். ஜெர்மனி நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய இந்த காமாட்சி அம்மன் கோவில் ஐரோப்பா கண்டத்திலேயே மிகப்பெரிய ஆலயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டுதோறும் மேயரால் வடம் பிடித்து தேர் இழுக்கக்கூடிய ஆலயமாக இருந்து வருது. தமிழர் எழுப்பிய ஆலயம், தமிழகத்து விழாக்கள் அனைத்தும் இடம்பெறக்கூடியது அப்படின்னு பல விதமான சிறப்புகளை கொண்ட இந்த ஜெர்மனி காமாட்சி அம்மன் கோவில் பற்றி தான் நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் அமையப்போகுது. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஜெர்மனி காமாட்சி அம்மன் கோவில் பற்றியும் அதன் சிறப்புகளும் தெரியுது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐரோப்பிய கண்டத்து தமிழர்களை அடியார்களாக்கிய ஆலயம், கலை கலாச்சாரம் கற்பிக்கும் கோயில், ஜெர்மனி அரசரால் சட்டப்பூர்வ அங்கீகாரம் பெற்ற ஆலயம், மதங்களை கடந்து மனித நேயத்தை வளர்க்கக்கூடிய ஆலயம், நாள்தோறும் அடியார்களுக்கு அன்னதானம் வழங்கக்கூடிய ஆலயம் அப்படின்னு பல்வேறு பெருமைகளை கொண்ட ஆலயமாக திகழ்வது தான் ஜெர்மனி நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய ஹம் ஹிந்து சங்கரர் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் ஆலயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆலயத்தை பற்றிய முழுமையான தகவலை தெரிஞ்சுக்கலாம். சூரியன் சந்திரன் முதலிய கோள்களையும், சிவன் திருமால் ஆறுமுகன் என பல்வேறு தெய்வங்களையும் பழங்காலத்தில் இருந்தே நம்ம தமிழர்கள் வழிபட்டு வந்ததை சங்க இலக்கியங்கள் வாயிலாக நாம் தெரிஞ்சுக்க முடியும். அதே போல தான் உலகத்தில் இருக்கக்கூடிய தொன்மையான சிந்து சமவெளி நாகரிக அகழ்வாய்வின் மூலமாக சிவன் வழிபாடு இருந்ததையும் நம்ம வரலாறு மூலமாக தெரிஞ்சிருக்கிறோம். பல்லவர் சோழர் காலந்தொட்டு இந்த சமய ஆலயங்கள் நம்ம இந்தியாவில் கடந்து இலங்கை, மலேசியா, ஜாவா, சுமத்ரா, கம்போடியா என பல்வேறு நாடுகளிலும் இது போன்ற ஆலயங்கள் எழுப்பப்பட்டிருக்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஐரோப்பா கண்டத்தில் மட்டும் இந்த சமய ஆலயங்கள் கடந்த நூற்றாண்டில் இருந்து தான் எழுப்பப்பட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுது. இதில் குறிப்பிடத்தக்க கோயிலாக திகழ்வது தான் ஜெர்மனி நாட்டில் இருக்கக்கூடிய உன்ட்ராப் என்ற ஊரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஹிந்து சங்கரர் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் ஆலயம் அமைஞ்சிருக்கு. ஜெர்மனி நாட்டில் ஆலமரத்தின் விதையாய் ஆழமாக ஊன்றிய இந்த திருக்கோவில் இன்று ஆலமரமாய் தழை தோங்கி விளங்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது மட்டும் இல்லாமல் ஐரோப்பிய கண்டத்திலேயே மிகப்பெரிய ஆலயமாகவும் எண்ணற்ற பக்தர்களை கவர்ந்தெழுக்கக்கூடிய தலமாகவும் திகழ்வது தான் இந்த ஜெர்மனி நாட்டில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மனுடைய தனி சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இனி இந்த ஆலயத்துடைய சிறப்புகளையும் வரலாறையும் பார்க்கலாம். இந்த ஆலயத்தை நேரில் தரிசிக்கும் போது நாம் ஜெர்மனி நாட்டு ஆலயத்தில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிற நினைப்பை நமக்கு மறந்து போகுமா? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழமையான ஆலயத்திற்கு வந்திருக்கிற உணர்வே தோன்றும் அப்படின்னு சொல்லப்படுது. இலங்கை யாழ்ப்பாணத்தில் தோன்றியவர் தான் பாஸ்கரன் என்ற அருளாளர். அன்னை காமாட்சி அம்மனுடைய திருவருளால் இவர் ஆட்கொள்ளப்பட்டு ஆன்மீக பாதையில் பயணம் செய்து சிவஸ்ரீ ஆறுமுக பாஸ்கர குருக்கள் என்ற திருநாமத்தோட ஜெர்மனி நாட்டில் வாழ்ந்து வந்து அங்கே உருவாகிய திருக்கோயிலே இந்த ஸ்ரீ காமாட்சி அம்பாள் ஆலயம் அப்படிங்கிறது சொல்லப்படுது. இலங்கை போர் சூழல் காரணமாக 1985 பிரான்ஸ் நாட்டிற்கு பயணம் செய்த போது நண்பரின் வேண்டுகோளின்படி ஜெர்மனி நாட்டில் சுவாமிகள் தங்க நேர்ந்திருக்கு. அவர் தங்கி இருந்த இடம் அயல் நாடு அப்படின்னாலும் தன்னுடைய காமாட்சி அம்மனுடைய வழிபாட்டினை அவர் தொடர்ந்து செய்து வந்திருக்காரு. அதே பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அதில் இருக்கக்கூடிய அறையையே கோயிலாக மாற்றியிருக்காராம். அங்கே விநாயகர், முருகன், லக்ஷ்மி முதலிய படங்களை வைத்து பூஜை செய்து வந்திருக்காரு. இதை தெரிந்து கொண்ட அந்த பகுதியில் வாழ்ந்த தமிழர்களும் அங்கு வந்து வழிபாட்டில் கலந்து கொண்டிருக்காங்க. 1989 மற்றொரு இடத்துல படங்களை வைத்து வழிபட்ட போது அங்கும் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக வந்து கொண்டே இருந்திருக்காங்க. சுவாமிகளும் அந்த ஊரில் தனி ஆலயம் அமைக்க ஆவலோடு இருந்திருக்காரு. அமைதியை விரும்பும் நாடான ஜெர்மனியில் இங்கு நடைபெறக்கூடிய பூஜைகளின் ஓசைகள் இடையூறாக இருந்ததால் அந்த பகுதி மக்கள் ஜெர்மனி அரசிடம் புகார் செய்தாங்களாம்.
இதனால அரச அதிகாரிகள் அங்கு வந்து விசாரணை செய்த போது இந்த கோயிலை மூடிடலாமா அப்படின்னு கூட பேசியிருக்காங்க. அப்போ அந்த சுவாமிகளுடைய சாதுரியமான பதிலுரையை கேட்டு அதிகாரிகள் மனமாற்றம் அடைஞ்சிருக்காங்க. அதனால அவர்களே மனமுகந்து ஹிம் நகரின் எல்லைக்குள் 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய முன்ட்ராப் கிராமத்தில் இடம் ஒதுக்கி தந்திருக்காங்க. அடியார்களுடைய பொருளுதவியோடு அந்த இடத்துல விலைக்கு அந்த இடத்தை விலைக்கு வாங்கிய சுவாமிகள் அங்கேயே ஆலயம் எழுப்ப தொடங்கினாராம். ஆலயம் எழுப்ப பெருந்தொகை தேவைப்பட்டிருக்கு. இந்த தொகையை அடியார்களுடைய பொருளுதவி மற்றும் வங்கியின் கடனுதவி மூலமாக பெற்றிருக்காரு. அதன் பிறகு பல்வேறு தடைகளையும் தாண்டி இன்று இந்த ஆலயம் எழுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைவாக 2002 குடமுழக்கு விழாவும் இங்கு வெகு சிறப்பாக நடைபெற்றிருக்கு. இதன் பிறகு 2014 மே மாதம் மீண்டும் குடமுழுக்கு விழா பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் வெகு சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தொடக்கத்தில் படங்களை வைத்து வழிபட்டு வந்த நிலையில் ஜெர்மனியில் வசித்து வரக்கூடிய பரம் வசந்தி என்பவரிடம் காமாட்சி சிலை ஒன்று கிடைக்கப்பெற்று அதை வைத்து வழிபாடு செய்யப்பட்டு வந்திருக்கு. அதன் பிறகு ஆலயம் எழுப்பும் கட்டத்தில் இந்தியாவில் இருந்து சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டு ஜெர்மனி வந்து சேர்ந்ததாம். திருப்பணி வேலை காரணமாக இந்தியாவில் மாமல்லபுரத்திற்கு சுவாமிகள் வருகை தந்தபோது ஒரு சிற்ப கூடத்திற்கு வந்திருக்காரு. அப்போது அங்கிருந்த காமாட்சி அம்மன் சிலையை பார்த்தாராம். அந்த சிலை ஜெர்மனி செல்வதற்காக செய்தது என்று அறிந்தபோது அன்னையுடைய திருவருளை நினைத்து மெய்சிலிர்த்து போனாராம். ஆனால் அந்த சிலையை வாங்க அவரிடம் பணம் இல்லாததால் அரைமனதோடு ஜெர்மனி திரும்பியிருக்காரு. அதன் பிறகு இறை அருளால் இலங்கை நாட்டின் நெடுந்தீவைச் சேர்ந்த தில்லையம்பலம் குடும்பத்தார் உரிய தொகையை கொடுத்து அந்த சிலையை இந்தியாவிலிருந்து ஜெர்மனிக்கு வரவழைத்தாங்களாம். அதுவே இன்று ஜெர்மனியில் ஜகம் போற்றும் காமாட்சி அம்மனாக அருளாட்சி செய்து வருகிறது அப்படிங்கிறது மெய்சிலிருக்கும் வகையில் நடந்த ஒரு சம்பவமாக சொல்லப்படுவது. இந்த சிலை காமாட்சி அம்மனின் மறு வடிவமாகவே அமைந்திருக்கிறது இன்னும் குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆலயத்துடைய அமைப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இயற்கை எழில் தழுவும் உன்ட்ராப் கிராமத்தில் கிழக்கு முகமாய் 15 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமான கோவிலாக அமைஞ்சிருக்கிறது தான் இந்த ஜெர்மனி காமாட்சி அம்மன் கோயில். 5 நிலை ராஜகோபுரத்தின் உள்ளே நுழைந்ததும் கொடிமரம், அதன் அடியில் கொடிமர விநாயகர், இடதுபுறம் விநாயகர் சன்னதி, சிவன் சன்னதி, வள்ளி தெய்வானையுடன் முருகன் சன்னதி, லக்ஷ்மி நாராயணன் சன்னதி, கோமுகத்தின் எதிரே சண்டிகேஸ்வரர் மற்றும் வசந்த மண்டபம், சோமஸ்கந்தர், நவகிரக சன்னதி, ஐயப்பன் மற்றும் பைரவர் சன்னதிகள் என ஒருங்கே இவை அனைத்தும் அமைஞ்சிருக்கு. இவற்றின் நடுநாயகமாக அன்னை காமாட்சியின் சன்னதி அமைந்திருக்கு. ஆலயத்தின் மேற்கே 3 நிலை கோபுரம் அமைஞ்சிருக்கு. ஆலயத்தின் வெளியே தனி சன்னதியில் சனி பகவான் அமைஞ்சிருக்காரு. ஆலயத்தின் வெளியே ஈசான்ய மூலையில் திருத்தேர் மண்டபம் அமைஞ்சிருக்கு. இப்படி பல சிறப்புகளையும் மெய்சில் இருக்கும் வகையில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு நீங்கள் நேரில் சென்ற அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த கோவிலுக்கு தெற்கே 3 கிலோமீட்டர் தொலைவில் டால்டின் கெனால் என்ற ஜீவ நதி ஓடுகிறது. இந்த நதியில் தான் இந்த ஆலயத்தின் தீர்த்தவாரி நடைபெறுது. ஆலயத்துடைய அருகாமையில் ஜீவ நதி ஓடுவதும் இறை அருளே என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கு வர மக்களாலேயும் அப்படித்தான் நம்பப்படுது. ஆங்கில புத்தாண்டு, தைப்பொங்கல், தைப்பூசம், மாசி மகம், மகா சிவராத்திரி, பங்குனி உத்திரம், தமிழ் புத்தாண்டு, சித்ரா பௌர்ணமி, திருவாதிரை, ஜூனில் பிரம்மோற்சவம், தேரோட்டம், நவராத்திரி, தீபாவளி என இந்த ஆலய விழாக்களுக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இது தவிர மாதந்தோறும் தேவி மகாத்மிய ஹோமமும் இங்கு நடைபெறுது. இந்த ஆலயத்துடைய மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கக்கூடிய ஹம்ஸ்டட் மேயர் வடம் பிடித்து தேரோட்டத்தை தொடங்கிய பிறகு இந்த தேரோட்டம் அதாவது ரத உற்சவம் நடைபெறும். மேலும் இந்த மாநில அமைச்சர் பெருமக்களும் பங்கேற்று சிறப்பு செய்வாங்க அப்படிங்கிறது இந்த ஆலயத்தின் கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஜெர்மனி நாட்டின் நேரப்படி காலை 8 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையிலும் மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் இந்த ஆலயத்தில் நாம் தரிசனம் செய்யலாம். இந்த ஆலயம் ஆன்மீகத்தில் முறையாக செயல்பட்டு வருவது
கொடுப்பதுடன் சமுதாய சேவையிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஜெர்மனியில் தமிழ் மக்களின் கலை கலாச்சாரத்தை பாதுகாக்கும் வகையில பரதம் இசை என பல்வேறு கலைகளையும் கற்பித்து வருகிறது இந்த ஆலயம். இப்படி பல சிறப்புகளை கொண்ட இந்த ஜெர்மனி காமாட்சி அம்மன் கோவிலுக்கு நீங்க நேர்ல சென்ற அனுபவம் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோவிலை பற்றியும் அதன் சிறப்புகளை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் அமைஞ்சிருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.